ஆன் கிளவுட் தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேனீகளுக்கு வந்து எதுக்காக நம்ம சக்கரை தண்ணி கொடுக்குறோம், அப்படி சக்கரை தண்ணி கொடுக்கறதுனால தேனோட தரம் வந்து குறையுமா அப்படின்னு வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேனீக்கள் பொதுவாக வந்து இயற்கையாக வந்து வாழக்கூடியவை, இயற்கையாகவே வந்து காடு மரங்கள் எங்கெங்கே அது வந்து வாழ்விடம் இருக்கோ அந்த இடத்துல வந்து கூடு கட்டி அது இயற்கையாக வாழக்கூடிய சுகமுடையது தான் தேனீக்கள். நம்ம வந்து நமக்காக வேண்டிய அந்த தேனீயை வந்து நம்ம கூடுகளில் அடைச்சி, நம்ம தேனுக்காக வேண்டி நம்ம கூண்டுகளில் அடைச்சி நம்ம அதை வளர்க்குறோம். அப்படி வளர்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, தேனீ வரத்து காலத்தில் அந்த தேனீக்களோட வாழ்நாள் சேமிப்பான தேன் மொத்தத்தையும் வந்து நம்ம எடுத்துடுறோம். அப்போது அது பஞ்சகாலத்துக்கு வந்து என்னத்தை சாப்பிட முடியும், பஞ்சகாலத்துக்கு வந்து அதாவது தேன் வரத்து இல்லாத காலங்களில் வந்து அதுக்கு வந்து உணவு இல்லாமல் போயிடும். உணவு இல்லாமல் போகிற போது அதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு வழி தான் இருக்குது. ஒன்று வந்து உணவு எங்கே கிடைக்குமோ அந்த இடத்த தேடி போகணும், இல்லைனே வந்து அங்கேருந்தே வந்து அழிஞ்சு போகணும். எந்த உயிரமே வந்து இந்த செகண்ட் வழியை தேர்ந்தெடுக்காது, அதாவது அழிஞ்சு போகிற வழியை நம்ம தேர்ந்தெடுக்காது, வேறு இடத்துக்கு போய் நம்ம குடும்பத்தை காத்துக்கணும் அப்படிங்கிற இதை தான் தேர்ந்தெடுக்கும். அதனால் வந்து தேனை எடுத்ததுக்கப்புறம் தேன் வரத்து இல்லாத காலங்களில் நம்ம வந்து சக்கரை தண்ணி கொடுக்காம விட்டோம் அப்படின்னா அது வந்து வேறு இடத்துக்கு இடம்பெயர்ந்து போகிறது வந்து இயற்கை தான். அப்போது நம்ம வளர்ப்பு தேனியில் வந்து தேன் வரத்து இல்லாத காலங்களில் நம்ம வந்து சக்கரை தண்ணி கொடுத்து தான் ஆகணும், அப்போ தான் வந்து அந்த இடத்துலையே வந்து அது நிலைத்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல எப்படி கொடுப்போம் அப்படின்னா, நம்ம அந்த அடை கட்டி வர்றதுக்காக வந்து நம்ம சக்கரை தண்ணி கொடுக்க வேண்டியிருக்கும். நம்ம யூஸ்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தேனீ வளர்க்குறவங்க சீசன் முடிஞ்சோன்னா பெட்டி பிரித்து வச்சுருவாங்க, பெட்டி பிரித்து ஒரு பெட்டியை வந்து ரெண்டு பெட்டியாக பிரித்து வச்சுருவாங்க. அப்படி பிரித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ்லேயும் வந்து மூணு அடை தான் இருக்கும். அது வந்து சீக்கிரமாக வந்து ஆறு அடையாக கட்டி வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம சக்கரை தண்ணி கொடுக்கலாம். நார்மலாகவே வந்து இந்த தேனடை கட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப எனர்ஜி இன்டென்சிவ் ப்ராசஸ், அதுக்கு வந்து நிறைய எனர்ஜி வேணும், நிறையா வந்து தேன் சாப்பிட்டா தான் வந்து தேனியினால் வந்து தேனடை கட்ட முடியும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சக்கரை தண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அந்த அடைகள் சீக்கிரம் கட்டி வந்து நம்ம தேன் சீசன் வரும்போது நமக்கு வந்து தேன் எடுக்கிறதுக்கு வந்து தயாராக இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா அந்த நார்மலாக தேன் சீசன் ஆரம்பித்த உடனே வந்து தேனீ வளர்ப்பாளர்கள் வந்து இந்த சக்கரை தண்ணி கொடுக்குறத நிறுத்திடுவாங்க. அதனால் நம்ம வந்து இந்த தேன் சக்கரை தண்ணி கொடுக்குறதுனால தேனோட தரம் வந்து எந்த வகையிலையும் வந்து உங்களுக்கு வந்து குறைய போகிறதில்ல. அதனால் நீங்கள் இயற்கை தேனாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து பண்ணையில் வாங்குகிற தேனாக இருந்தாலும் சரி, நல்ல தரமுடையதாக தான் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து தைரியமாக வாங்கி தேனை வந்து சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸையும் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ.